హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు రుచి కిచెన్. இப்போ தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை லிட்ரு தயிர் வாங்கியிருக்கேன். இந்த சாதம் வந்து சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நாம் எந்த அரிசி எடுத்தாலும் சாதம் குழைவாக வடித்து எடுத்துக்கணும். நான் வந்து பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போது சாதம் நல்லா குழைய வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த பக்கம் சாதம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தயிருக்கு தாளிக்கிறது எப்படின்னு அதை பார்த்துடலாம். நம்ம குக்கரில் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வடித்து செய்ய சொல்ல அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதமும் தயிர் சாதமும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் கடுகு 1/2 ஸ்பூன், அந்த உளுத்தம் பருப்பு கடுகு கலந்தது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1/4, கருப்பில் கொத்தமல்லி, இஞ்சி 1 சின்ன பீஸு நெசிக்கி போட்டுக்கலாம். இது எல்லாமே தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் வந்து நம்ம நல்லா மசித்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் பசாக்க போகிறோம். சாப்பாடு வந்து சூடாக இருக்க சொல்லி இந்த மாதிரி மசித்து விட்டுக்கலாம். அரை லிட்டர் தயிருக்கு 100 ml பால் எடுத்திருக்கேன். அந்த 100 ml பால் நல்லா காய்ச்சி ஆறிய பால் எடுத்துக்கணும். இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாலும் தயிரும் நம்ம மிக்ஸ் பண்ண சொல்ல அதனுடைய சுவை கூடுதலாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதிலே சால்ட் இன்னும் சேர்க்கலை, சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது சாதம் நல்லா தயிர் பால் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா குழக்குழன்னு ஆயிடுது. இப்போது இந்த டயத்தில் நம்ம தாளிச்சோம் பார்த்திங்களா, அது இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான தயிர் சாதம் ரெடி ஆயிடுது. இது வந்து ஸ்கூல் போகிறவங்க பிள்ளைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு செய்து கொடுக்க கூடிய ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, இது சீக்கிரமாக செய்யலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.
நியூ நம்பர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நியூ ரெசிபியுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.